அன்பு குழந்தைகளே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி உண்மையே உயர்வு. இந்த பகுதி ஒரு கதை பாடலாக அமைச்சுக்கிறாங்க. அதாவது கதை ஒன்றை பாடலாக பாடுகின்ற மரபில் அமைந்த பாடல்களை தான் கதை பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். கதை பாடல்கள் என்பது நாட்டாரியல் பாடல்களில் ஒரு வகை. இவை பாடல்களால் ஒரு கதையினை கூறுபவையாக அமைந்துள்ளன. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாடல் பகுதியில் ஒரு ஏமாற்றும் குணமுடைய கழுதையையும் அந்த கழுதையை அதனோட உரிமையாளர் எப்படி திருத்துறார் என்பதை பற்றியும் கழுதை படும் துன்பங்களை பற்றியும் தெளிவாக கொடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு கழுதியுடைய உரிமையாளர் தன்னுடைய கழுதை மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். ஓடையை கடந்து செல்லும்போது கழுதையின் முதுகிலிருந்த மூட்டைகள் நீரில் விழுந்தன. அதனால் உப்பு கரைந்து எடை குறைந்தது. எடை குறைவதை அறிந்து கொண்ட கழுதை நாள்தோறும் ஓடை நீரில் மூட்டைகளை அசைத்து தள்ளியது. கழுதையின் ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட உரிமையாளர் அதற்கு பாடம் புகட்ட நினைத்தார். மற்றொரு நாள் உரிமையாளர் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை மூட்டைகளை அசைத்து நீரில் தள்ளியது. ஆனால் நீரில் நனைந்ததால் பஞ்சு மூட்டைகளின் எடை கூடின. உரிமையாளரை ஏமாற்ற நினைத்து தன்னைத்தானே கழுதை ஏமாற்றி கொண்டது. ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும். பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கதைப்பாடல் பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ வாங்க கதைப்பாடலுக்குள்ளே போகலாம். உண்மையே உயர்வு. உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது. எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். இரு இரு, உனக்கு சரியான பாடம் புகட்டுற. அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. ஐயோ, வெயிட்டு தாங்க முடியலையே. என்னமா ஏமாத்த நினச்ச, இப்போ நானே ஏமாந்துட்டேனே. ஐயோ, முடியலையே. உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும். எய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. ஆமாம் குழந்தைகளே, நாமும் அப்படித்தான். மற்றவங்களை ஏமாற்ற நினைக்கக்கூடாது. ஏமாற்றி வாழ்க்கும் வாழ்க்கை என்றுமே நிலைக்காது. இந்த கதைப்பாடலேருந்து மற்றவங்களை நம்ம ஏமாற்றக்கூடாது, உண்மையாக இருக்க வேணும் என்கிற நல்ல குணத்தை கற்றுக்கிட்டோம் இல்லையா? மீண்டும் இன்னொரு புதிய பாடத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.